நமஸ்தே, ஸ்ரீ பரஞ்சோதி சரணம். இன்றைய அற்புதத்தை காணும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய ஞான போதனையை காணலாம். சைத்தன்யம் என்பது உங்களை சுற்றியுள்ள உலகில் நீங்கள் பரப்புவது. இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் கர்நாடகா மாநிலம் கலபுர்கியை சேர்ந்த ஆஷா. பகவத் சாட்சா்கார நாளான வெள்ளிக்கிழமை என்று கல்லூரியில் இருந்து தாமதமாக வீட்டுக்கு வந்தேன். எனவே தியானம் செய்யவோ அல்லது செயல்முறைக்கு வருவதற்கு முன்பு நான் வழக்கமாக செய்யும் தேவையான ஏற்பாடுகளை செய்யவோ நேரமில்லை. செயல்முறை தொடங்கியது. நான் ஸ்ரீ பரஞ்சோதியிடம், இன்று நீங்கள் ஒரு வெளியுலக அற்புதம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன். செயல்முறை முன்னேறிய போது பாதுகா அபிஷேகம் செய்யும்படி எங்களை கேட்டுக்கொண்டார்கள். நான் எனது தொலைபேசியை பார்க்காமல் அவர்கள் கூறியதை காதால் கேட்டபடி பூஜையை தொடர்ந்தேன். அந்த நொடியில் என் போனில் பகவானின் முகத்தில் இருந்து நெய் தோன்றி வழிய ஆரம்பித்தது. அப்போது அது எனக்கு தெரியாவிட்டாலும் போன் வால்யூம் தானாக குறைந்ததை உணர்ந்தேன். அனைத்து செயல்முறைகளும் முடிந்ததும் தாசாஜி பூஜை அறையை மூடச் சொன்னார். அப்போதுதான் நான் எனது தொலைபேசியை எடுத்தேன். பகவானின் முகத்தில் சிறிது நெய் இருந்தது. அது காய்ந்து போக தொடங்கியது. மொபைலில் எப்படி நெய் என குழம்பினேன். பிறகே ஸ்பீக்கரை நெய் வழிந்து அடைத்ததால் தான் மொபைலின் ஒளி குறைந்தது என்று எனக்கு புரிந்தது. நான் உணர்வதற்கு முன்பே அந்த அதிசயம் மிக விரைவில் நிகழ்ந்தது என்பதை புரிந்து கொண்டேன். செயல்முறைக்கு பிறகு நான் நேர்மறையான நம்பிக்கையால் நிரப்பப்பட்டேன். மேலும் எனக்கு அநீதி இழைத்த யார் மீதும் இப்போது நான் எந்த வெறுப்பும் கொண்டிருக்கவில்லை. வெறுப்பு என்ற உணர்ச்சியே என்னை விட்டு போய்விட்டது. மன்னிப்பு என் இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து நிகழ்கின்றது. என் மனமும் மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. எதிர்மறை எண்ணங்கள் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு வடிவத்திலும் உருவத்திலும் என்னுடன் எப்போதும் இருப்பதற்காக ஸ்ரீ பரஞ்சோதிக்கு மிக்க நன்றி.